ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேத்து பெட் கவரை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் துவைச்சு காய போட்டு எடுத்து இப்பதான் ஒண்ணுன்னா போடணும் பெட் கவரு. கொஞ்சம் வீடெல்லாம் கிளீனிங் ஒர்க் நானும் பாப்பாவும் இன்னைக்கு சேர்ந்து செய்ய போறோம். மாமா எல்லாம் வெளில போயிட்டாரு, பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். நாங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன கிளீனிங் ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மூணுக்கு பெட் கவர் நான் துவைச்சு போட்டேன். அதில் நமக்கு ரெண்டு மட்டும் போதும், ஒன்று தேவையில்லை. அதனால் ஒன்று உள்ளே மடிச்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று போடணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம மங்கி மாதிரி தாவுனா தான் இங்கே போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. இந்த பையன்கிட்ட அயன் பண்ணுறதுக்கு டோபிக்கிட்ட குடுறா 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 நானும் சத்தினே. அந்த பையன் கொடுக்குதே இல்லை, இங்கேயே கிடக்குது. இல்லை நம்ம தான் போய் கொடுக்கணும் போல. படிப்பாளி அவர் கேட்டால் புக் எடுத்து வச்சுக்குவார். எப்படி நம்ம இது நானே நவுத்துவேன். எப்படி எல்லாம் டார்ச்சர் ஆக வேண்டியதா இருக்கு. நீ போடுவ பட் அழகா போட மாட்டேன், அதுதான் விஷயமே. அதுக்கு போன மாதிரி பாக்குறேன். நானும் கஷ்டப்பட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிருக்கிறேன். இதில் என்னமோ ஆளா, இந்த என்னமோ என்ன சோடா, என்ன சோடா, என்னமோ சோடாலாம் இருக்குதான். அந்த மாதிரி சோடாலாம் போட்டு நீ துவைக்கணும் போல. அப்போ தான் வந்து அழுக்கு போகும் போல. இந்த கட்டில் வெளியில் இருக்கிறதுக்குள்ள பயந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தலகாணி உரம்லாம் கழட்டி போட்டிருக்கேன், எல்லாத்தையும் துவைக்கணும். இங்கேயும் இங்கே அங்கேயாச்சும் பரவாயில்ல, இங்கே அதை விட குரங்காட்டம் ஆடணும். வச்சாச்சு, அது கொஞ்ச நேரத்துக்கு தான். எங்க வீட்டுல ஒரு காண்டாம இருக்குமா காட்டிருப்பீங்க. மாமா வந்து இதுல இப்படி ஒரு பொருள் இப்படி ஒரு பொருள் பொருள்னால எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாரு. நீட்டா கொஞ்சம் அந்த பெட்டு அவரு, இந்த பெட்டு அவன், இந்த இடத்துல உட்காந்து இப்படி தேய் தேய் தேயின்னு தேக்க ஆரம்பிச்சாருன்னா இந்த பக்கம் அப்படியே பெட்டே துணி வெளியில வந்துருச்சுங்க, அந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இவ்வளோ துணி துவைச்சு கிடக்குது, இதெல்லாம் மடிக்கணும். இன்னைக்கு தான் துவைச்சு எல்லாம் எடுத்துன்னு வந்து போடுறது. இதை மடிக்கணும், இதை மடித்து முடிச்சுட்டு காணா சாப்பிடணும். காணா காணா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்க்குற, தூங்கக்கூடாது, தூங்கினா வெயிட் போட்டுரும். அதனால் என்ன பண்ணலாம், யூடியூப் பாருங்கள் எல்லோரும். எங்கள் சேனல் யூடியூப்பை மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்காமல் பாருங்கள்.
ஓகே. தூங்குனீங்கன்னா வெயிட் போட்டுரும் என்ன மாதிரி, அதனால தூங்காம யூடியூப் பார்த்தீங்கன்னா வெயிட் போடாது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது மாமா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அளப்பறைய ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்துட்டாரு. வந்ததையும் என்ன வேணுமா, காலிஃப்ளவர் சில்லி வேணுமா, ஜில்லி இல்லாம சோறு தின மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதனால நான் சாப்பிடாம உட்காந்துருப்பேன். இல்ல இப்ப செய்யல, நானு இது ஸ்நாக்ஸுக்கு தான் செய்யறேன். இப்ப எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு கிளீன் பண்ணி வச்சு அது தலையில நாலு இதுவ போட்டு பொறிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது தலையில நாலு போடணும், நாலு போடு போடா தலையில. அது நானே பொறிச்சுக்கிறேன், நீ அது இதுவ போடு. அவரே பொறிச்சுக்கிறாரா? ஓகே சரி, நம்ம மிச்சம்ங்கிறது இல்ல, நமக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால வந்து இன்னைக்கு சமையலே வந்து சுறுசுறுப்பாவே இல்லைன்னா இல்ல திண்டு திண்டு இப்படி பச்சை பச்சையா பொய் சொல்றீங்களே, இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம், உங்களுக்கு எல்லாம் அடுக்குமா? அதனால இத கிளீன் பண்ண போறேன் நான் இன்னைக்கு. இத கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா யாரோ எது தலையிலயோ போட்டு ஏதோ பண்ணட்டும். ஆனா இதுல புழு நிறைய இருக்கு, அதுல புழு ஃப்ரீயா குடுத்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தியா, அதுல புழு ஊறப்பட்ட புழு இருக்கு. அதனால என்ன, ஆடு செத்து கிடக்குது, கோழி செத்து கிடக்குது, அதெல்லாம் நம்ம பாக்குதுல தாமா, அதுக்கெல்லாம் போயிட்டு கணக்கு பாக்கலாமா? ஒரு சட்டி காலிஃபிளவர் கிள்ளி வச்சுக்கிற, இது தலையில எதை கொட்டப்ப போறாங்கன்னு தெரியல, இத போய் நம்ம கழுவி வைப்போம். யார் எது தலையில எதை கொட்டி எதை தாளிக்கிறாங்களோ தாளிச்சு சாப்பிடட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம், நல்லா பளபளபளபளன்னு ஆயிட்டான். ஏன்னா கொஞ்சம் கொரோனா டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஆன்டிபயாட்டிக் நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும், அதுக்காக நானும் சொந்தமாக இது இது யோசித்த முயற்சி பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க, ஏன்னா அதில் ரீல்ஸ் எல்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம், இதில் காப்பிரைட்ஸ் கிளைம் நமக்கு நிறையா வருது, நிறையா ஃபன் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதான், நீங்களும் என்னை என்கரேஜ் பண்ண மாட்டேன்றீங்க, மாமாவுக்கு மட்டும் என்கரேஜ் பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்புறீங்க, நீங்களும் என்கரேஜ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதானே நம்ம நாமளும் என்கரேஜாக இருக்கிற மாதிரி, என்னது ஒரு உற்சாகமாக வந்து நம்ம எதையும் செய்ய முடியும். அதனால் இன்ஸ்டன்ட் சில்லி கோபி மசாலா வாங்கி வச்சுருக்கேன், அதனால் இதை போட்டு நம்ம கிளறிக்குவோம். ஒரு பாக்கெட் பத்தாது நமக்கு, ஒரு சட்டி நிறைய வச்சுட்டு நம்ம போட்டோம்னா எப்படி கரெக்டா கூட இடம்ல சுடுதா? இதுக்கு மேலேயும் பத்தலன்னு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவ்வளோ பண்ணது பெருசுன்றீங்க? இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெரிய பாத்திரமா எதாவது இருக்கா? உள்ள கை உடையதே காலிஃப்ளவர் உடையதே நம்ம இது பண்ணலாம். ஓகே, நம்ம இதை 10 நிமிஷம் ஊற வைப்போம், அதுக்கப்புறம் இது தலையில் வந்து எண்ணெயை ஊற்றி ஏதாவது பண்ணிட்டு ஒரு இப்போ பாருங்க நான் எப்படி கொடுக்குறேன். ஐயோ நானும் செஃப் ஆகலான்னு பார்க்குறேன், நல்லா கீழே விழுகக்கூடாது சரியா, உளுந்தா இப்படி எடுத்துக்கு உள்ளே போட்டுடணும். பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கிட்டேன்,
ஓகே எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். மாமா வந்து பொரிச்சு கொடுப்பார், நம்ம உட்காந்து சாப்பிடலாம். அதை சொல்லுங்க பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளீனாக கிச்சன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளீனாக வச்சிருக்கிறேன். அது குப்பை தொட்டி அதே காலையில் மௌலிக்கு செஞ்ச தக்காளி சோறு அதுதான் இப்போ மதியானத்துக்குமே எங்கள் மூணு பேர்த்துக்குமே. கிளீனாக யார் வச்சா? நான் தான். போய் யார் போய் 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 வீடு பெருக்கணும், துணி மடிக்கணும், அயன் பண்ண துணி கொடுக்கணும், மூணு வேலை பாக்கி இருக்கு. வேலையும் சாயந்தரம் பாத்துப்போம். இப்ப ரெஸ்ட் எடுப்போம். நம்ம காலிஃபிளவர் பிரிச்சதுக்கு வந்து நம்ம கண்ணு கட்டுது. அதனால கொஞ்ச நேரம் போய் சாஞ்சிட்டு வருவோம். தூங்க கூடாது, கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சாஞ்சிட்டு வரணும். தூங்கினா தண்ணி தூக்கி ரெடியா இருக்கு. ஓகே எதுவாக வேணாமா? நான் இப்ப குளிக்கிட்டேன், அடுத்த செஃப் நீ வந்து குளிக்க வேணாம். இப்ப பாருங்க என் தலையெழுத்து. நானே வந்து மத்தியானம் நானே பொறிச்சு நானே சாப்பிட்டு போக வேண்டியதா இருக்குது. இது யாரு இதெல்லாம் செஞ்சு வச்சது யாரு முதல்ல அத சொல்லு. என்னமோ நீ செஞ்ச மாதிரி பேசுற. இது ஒரு வேலையா? இதுதான் வேலை, ரிஸ்க் எடுத்து செய்யற வேலை இதுதான். தெரியுங்கள? தெரியும். எண்ணெயில அது முதல்ல உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா டச்சப் பண்ணணும். அது முதல்ல எடுத்து தின்னு பார்க்க வேண்டியது தானே. பொன்னிறத்துல வந்துருக்குதா? யார் வந்து செஞ்சா? நான் தான் போட்டேன். ஃபைனல் டச் நீ கொடுத்த. போடு, அள்ளி போடு. இந்த மாதிரி நான் குளுக்குனதை பார்த்துட்டு காப்பி அடிக்கிறேன். நீயும் குளிக்கி. இதுக்கு முன்னாடி வீடியோ பாரு, யார் குளுக்குனாங்கன்னு தெரியும். நீ குளுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நான் குளுக்கிறது தான் பெரிய விஷயம். அடுத்த அடசல் என்ன சாப்பிட்ற? உப்புமா சில்லி கோபி. நல்லா இருக்கா உப்புமா? ஆ உப்புமா நல்லா இருக்கேன். அப்போ டெய்லி உப்புமா செஞ்சிடலாம். சில்லி கோபி வச்சிருந்தாலும் சாப்பிட்டேன். முட்டை இல்லை, முட்டை வேணாம். அதனால டெய்லி உப்புமாவும் சில்லி கோபியும் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவேன். இப்போ பிரச்சனை இல்லை. நான் உப்புமானு சொன்னே மூஞ்சி எப்படி காட்டினேன்? பாப்பா சிக்குதுப்பா, டிஃபன் என்னப்பா அப்படின்னு பார்த்ததுனால தான் நான் சாந்தமானேன். சாந்தம் சாந்தம் சாந்தம். சில்லி கோபியும் இல்லை, உப்புமாவில் அடித்து மண்டை வீங்கியிருக்கும், அப்படியே வாரி உருண்டு பிடிச்சி தச்சுடுவேன். டெய்லி உப்புமா தான் கல் உப்புமா. கல் கல் உப்புமா. அதே உப்புமால உருண்டை பிடிச்சி மண்டல் அடிப்பாரா? அதை கல் உப்புமா. இந்த உப்புமா நல்லா தான் இருக்கு. அது சாப்பிடுமா? முதல்ல சீனா போடும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனா வேணா சாப்பிடும். ஓவரா பண்ணாத சரியா? காலையில இருந்து நாங்க எவ்வளவு வேலை செஞ்ச பார்த்தல. என்ன செஞ்ச? தக்காளி சாதமும் ஒரு சில வீட்டுலாம் காலையில செய்வாங்க. அது போது போது போது
நான் காலையில இருந்து வேலை செஞ்சிருக்கேன், என்ன பாராட்டி ரெண்டு வார்த்தை பேசிட்டு வீடியோ முடிச்சு கூட பாப்போம். ஓகே, புதுசா வேலை செஞ்சிருக்கு பேபிமா காலையில இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் ஓ போய் அது அவங்களுக்கே தெரியும். உப்புமாவே பெற்று உப்புமாலே அடிச்சு சாவடிக்கணும் உங்களை எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.